ஒரு வேன் டூர் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லைஃப்பில் வந்து கேம்பர் வேனில் சமைச்சிருக்கோம், தேங்க்ஸ் டு கீர்த்தி சொல்லியாகணும். ஐஸ்லாண்டில் பார்த்தீங்கன்னா போனஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேமஸான லோ காஸ்ட் சூப்பர் மார்க்கெட், அது வந்து எல்லா இடத்துலையுமே முக்கால்வாசி இருக்கும். அப்புறம் காரம், கரம் மசாலா, சால்ட் ஆல்ரெடி ஆட்டி போட்டாச்சு. எஸ் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக இங்கே தான் இருக்கும், எல்லாமே வச்சுருக்காங்க. பாப்பா முட்டை எடுக்கணும் மறக்காம, கடைசியில் ஏதாவது பண்ணி கொடுக்கறதே, இந்த ஆம்லெட்டாச்சும் போட்டு நானே சாப்பிடுவேன். ஐயோ பார்க்கறதுக்கு மலையெல்லாம் ஒரு நம்ம ஊர் மலை மாதிரி பெரிய மரம்லாம் கிடையவே கிடையாது, ஃபுல்லாக கருப்பு மண். ட்ரோன் சார்ஜ் கொஞ்சம் காமிக்கிறேன். ஹலோ காய்ஸ், எல்லாமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கீங்க, எல்லாருமே நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். சூப்பர் மார்க்கெட் வந்திருக்கோம். சீரியஸாக பயந்துட்டேங்க, ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் டிரைவிங்கு ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸு. ஐயோ ஒரு செகண்ட் கல்லு விட்டுருச்சு. பெட்ரோல் பங்க் இருக்குது, ஸோ ஃபஸ்ட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து கிராசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வரலாம். லெட்ஸ் கோ. யா, நோ நீட். ஹவ் டு ஆக்டிவேட் திஸ் ஓகே, கேமரா ஓகே ஓகே, இட் ஆட்டோமேட்டிக்லி வொர்க்ஸ். சிம் கார்டு வாங்கியாச்சு. அது வந்து இங்கே கிடைக்குன்னா எல்லாம் பெட்ரோல் ஸ்டேஷன்லேயுமே நம்மளுக்கு வந்து சிம் கார்டு கிடைக்கும். பட் பெட்ரோல் ஸ்டேஷன்லேயே வந்து உங்களுக்கு வந்து உள்ள கடை இருக்கும். வந்து நான் வாங்கிருக்கிறது வந்து 2900 ரூபா, இவங்க ஊர் காசு தான் 4000 ரூபா சம்திங், அந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க. பட் பெட்ரோல் பங்க்கில் வாங்கியாச்சு. நம்ம வண்டி பார்த்திங்களா, சும்மா ராஜா கிளி அப்படியே சும்மா கெத்தாக நிற்கிறான். ஆனால் ஓட்ட தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. புது ஊர், லெஃப்ட் சைட் டிரைவிங்காக செட் ஆகலை என்ன எனக்கு, ஏன்னா 1 கிலோமீட்டர் கூட வரல. வாழ்க்கை பூரா நம்ம ரைட் சைடில் உட்காந்து ஓட்டி பழகிட்டு திடீர்னு ஒருத்தன் வண்டியை கொடுத்து லெஃப்ட் சைடில் ஓட்டுனா எப்படி ஓடுறது? பார்த்து பார்த்து பொறுமையாக ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த அதே மாதிரி ஸ்பீட் ஃபைன்லாம் இங்கே ரொம்ப ஜாஸ்தி, அதனால 90க்கு மேலே போனீங்கன்னா அடிச்சிருவாங்க. ஸோ பி கேர்ஃபுல். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா சூப்பர் மார்க்கெட். ஐஸ்லாண்டில் பார்த்தீங்கன்னா போனஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேமஸான லோ காஸ்ட் சூப்பர் மார்க்கெட், அது வந்து எல்லா இடத்துலையுமே முக்கால்வாசி இருக்கும். ஸோ நீங்கள் போனஸில் வந்து நீங்கள் வந்து சூப்பர் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் எல்லாமே அங்கே வாங்கிக்கலாம். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு போனஸ் டு கெட் சம் கிராசரி. வண்டியில்லாம் சமைக்க போகிறோம், எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ இட்ஸ் ஷாப்பிங் டைம் இன் ஐஸ்லாண்ட். ஐஸ்லாண்ட் வந்திருக்கோம், எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கணும், வாங்க. கைஸ் ப்ரெட்டு மட்டுமே கிட்டத்தட்ட 50 வெரைட்டி வச்சுருக்காங்க. கைஸ் என்ன ப்ரெட் எடுக்குதுன்னே தெரியல, டிஷ்யூ பேப்பர்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ வி ஆர் ஸ்டாக்கிங் அப் ஃபார் எல்லா. நெக்ஸ்ட் நான் கடைசியில் காமிக்கிறேன் என்ன இருக்குன்னு. இட்ஸ் வெரி ஹியூஜ். ஐட்டம் நான் வாங்கி தரேன், இந்த கீர்த்தி மட்டும் சமைக்காம ஓபி அடிச்சா. தக்காளி ஹலோ சமைக்காம ஓபி அடிச்ச, இங்க பாரு. ஏங்க நான் என்னவோ சமைக்காம இவ்வளவு பிரச்சனை, நீங்க வளர்ந்துட்ட மாதிரி போங்க. என்ன பேசுறா பாத்தீங்களா, திருப்பத்தூர் கறி பேபி பண்ணிட்டு எடுக்கிறேன், எல்லா எடுக்கிறேன், தலை எடுக்கிறேன், கவர் எடுக்கிறேன், எல்லாமே எடுக்கிறேன். எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, நீங்க எடுத்துருக்கிறது ஏதாவது வந்து ஓப்பனா இருந்துச்சுன்னா அதுக்குள்ள போடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கும் தெரியல, அப்படிதான் அப்படிதான் ஃபாரின்லயா இருக்கேன். எனக்கு ஒரே ஒரு ட்விஸ்ட்டு, இந்த அடுத்த 4 நாள் வண்டியில் தான் சமைக்கணும், வெளிய கடையில் வாங்கி சாப்பிட்றதே கிடையாது. அதனால தான் இவ்வளோ வாங்குறேன். எல்லாம் காய்கறியை வெட்டி ஆல்ரெடி ஃப்ரோசன்லேயே வச்சுருக்காங்க. அதனால் கீர்த்தி என்ன பண்ணிட்டா, உடனே வந்து அந்த கேப்சிகம்லாம் தூக்கி போட்டு வெட்டினது எடுத்துட்டா வேலை ஈஸியாகும்னு. காய்கறிலாம் வெட்டி இவங்களே பேக் பண்ணி வச்சுருக்காங்க. நம்மளுக்கு வேலையை எல்லாம் ஈஸியாகிக்கிறாங்க. இப்போ எல்லாமே வச்சிருக்காங்க கைஸ், இவங்க டிக்கா மசாலான்னு வச்சிருக்காங்க. சிக்கனை மட்டும் போட்டால் போதும், எல்லா மசாலாவும் இதுலேயே இருக்கு. ஆல்ரெடி நான் ஒரு குட்டி துண்டு வச்சிருக்கேன், அதுவே இடிச்சு இடிச்சு போட்டுக்கலாம் 4 நாளைக்கு.
எதுக்கு அதுக்கு? அப்புறம் காரம், கரம் மசாலா, சால்ட் ஆல்ரெடி ஆட்டி போட்டாச்சு. ஏஸ் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமா இங்க தான் இருக்கும். எல்லாமே வச்சிருக்காங்கப்பா. அப்பா முட்டை எடுக்கணும் மறக்காம. கடைசியில் ஏதாவது பண்ணி கொடுக்கறதே. இந்த ஆம்லெட்டாச்சும் போட்டு நானே சாப்பிடுவேன். 17,000 ஐஸ் இங்கே ஒரு காசு 17,000. சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வெளியே வந்தோம். 17,000 இந்த ஊர் காசு, ஐஸ்லாண்டு காசு இவ்வளோன்னு தெரியல. நான் கன்வெர்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் இங்கே போடுறேன். அதே மாதிரி இங்கே பெட்ரோல் பங்க்லாம் பார்த்தீங்கன்னா வாஷிங் இருக்குது. அவங்கவுங்களே அவங்களுக்கு அவங்களோட இதை காரை வாஷ் பண்ணிக்கலாம் போல. சம்திங் ஏதோ காசு மட்டும் கொடுத்தா போதுமா அந்த மாதிரி சம்திங் இருக்குது. அதிலே அழகாக எல்லாம் அவங்களே வாஷ் பண்ணிக்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து அப்படியே ஒரு கொஞ்ச நேரத்துக்கு போய் ஒரு கேம்ப் சைட்டில் போய் நிப்பாட்டி ஃபஸ்ட்டு வந்து சமைச்சு சாப்பிட போகிறோம். ரொம்ப பசிக்குது. ஸோ நான் இன்னும் உங்களுக்கு நான் மேலே டூர் காமிக்கிறதில்ல. ஸோ தட் வந்து ஸ்டே டியூன்ட். அடுத்த வீடியோ இல்லாட்டி போக போக நான் வந்து எல்லா வீடியோஸ்லையுமே உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன். ஸோ தட் நவ் த ரியல் ட்ரைவ் பிகின்ஸ். ஸோ தட் லெட்ஸ் ஹேவ் சம் ஃபன். இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்பை நம்ம வாழ்க்கையில் நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. இங்கெங்கேயோ போயிருக்கேன், ஆனால் ஐஸ்லாண்டுக்கு மட்டும்தான் கைஸ் இந்த தகுதி இருக்குது. இந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப் நீங்கள் நேரில் பார்க்கணும்னா அது ஐஸ்லாண்டில் மட்டும்தான் முடியும்னு நினைக்கிறேன். கடல், நிலம், லேக்கு, ஐயோ பார்க்குறதுக்கு மலையெல்லாம் ஒரு நம்ம ஊர் மலை மாதிரி பெரிய மரம்லாம் கிடையவே கிடையாது. ஃபுல்லாக கருப்பு மண் எல்லாமே. அதுலேருந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸு, கொஞ்சம் க்ரீனரி, அதுவும் பச்சை பார்த்தீங்கன்னா பச்சையில் எவ்வளோ ஷேடு இருக்க முடியுமோ எல்லா ஷேடுமே இங்கே இருக்குது. எல்லோ, கொஞ்சம் பச்சை, டார்க்கு, ஐயோ பார்க்குறதுக்கே வேறு மாதிரி இருக்குது. நான் முடிஞ்சிருக்கோம். ஐயோ அங்கே பாருங்கள், இவ்வளோ வாட்டர் ஃபால்ஸ் பாருங்கள் பாருங்கள். இது வந்து நான் என்ன தான் கேமராவில் காமிச்சாலும் நான் ட்ரோனில் கொஞ்சம் காமிக்க ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு ட்ரோன் ஷாட்ஸ் கொஞ்சம் காமிக்கிறேன். ஆனால் வந்து என்ன தான் நான் கேமராவில் காமிச்சாலும் ஐயோ நேரில் வந்து ஐஸ்லாண்டிஸ் வந்து ஒரு வேறு மாதிரி. சுவிட்சர்லாண்டு வந்து நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னோம், போயிட்டு வந்தோம், அது வேறு மாதிரி அழகு. அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி கருப்பு மண்ணோ வாட்டர் ஃபால்ஸோ அதெல்லாம் பார்க்க முடியாது. அது வந்து என்ட்ரேலேயே வேறு அழகு. இது ஐஸ்லாண்டு வந்து ஒரு இது நம்ம உலகம் மாதிரியே இல்லை. இதோ ஒரு ஏலியனோட உலகத்துக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது எனக்கு. ஆக்சுவலாக சீரியஸாக இந்த ஐஸ்லாண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏலியனோட ஊருக்குள்ளே நம்ம வந்துக்கிட்ட மாதிரி ஒரு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. பட் இப்போ அதை அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம வந்து அதை போகிறப்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. லவ்விங் த ட்ரைவ். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம கேம்ப் சைட் ரீச் ஆயிடுவோம். ரீச் ஆகிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஹே கைஸ், பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து நம்ம கேம்பிங் சைட்டுக்கு வந்தாச்சு. இதுதான் நம்ம கேம்பிங் சைட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ தட் இங்கே வந்து ஆத்தரைஸ்டு கேம்பிங் சென்டர்ஸ் இருக்கும். அதுக்கான ஆப்ஸ் இருக்குது, அதுக்கான லொக்கேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வச்சு தான் நீங்கள் வந்து நிப்பாடணும். ரோட்லேயோ பக்கத்துலையோ எங்கேயுமே நீங்கள் வந்து கேம்ப் பண்ணக்கூடாது. போலீஸ் பார்த்தாங்கன்னா இட்ஸ் வந்து அஃபென்சிவ். ஸோ நீங்கள் கேம்பிங் சைட்ஸில் வந்து கேம்ப் பண்ணலாம். கேம்பிங் சைட்ஸில் பார்த்தீங்கன்னா இவ்வளோக்கு எல்லா வண்டியுமே அப்படியே நிற்கும். அதனால் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா இது ஹெவி ஒன் கம். அண்ட் அதே மாதிரி அங்கே பார்த்திங்கன்னா ஒரு சென்டர் மாதிரி இருக்கும். அங்கே வந்து ரெஸ்ட் ரூம் இருக்கும், கிச்சன் இருக்கும், அண்டு ஒரு டைனிங் ஏரியா அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் கேம்பிங் சைட். என்னோட இதில் வந்து ரொம்ப சூப்பராக நான் உங்களுக்கு நான் போய் காமிக்கிறேன். அண்ட் நிறைய வண்டின்னு பாடிருக்காங்க. மேபி இப்போ கொஞ்சம் இருட்டானால என்னை வெளியே காமிக்க முடியல. காலையில் காமிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி நம்ம வண்டிக்கு ரெண்டு பேட்டரி இருக்கும். ஒரு பேட்டரி வந்து மெயின் பேட்டரி, ரெண்டாவது பேட்டரி வந்து வண்டிக்கு இங்கே ஒன்று இருக்கும். அதுக்கான கரண்ட் எரிக்கிறது எல்லாமே நமக்கு இங்கே இருக்குது. இப்போ இருட்டாக்கனால காமிக்க முடியல. ஸோ மார்னிங் வந்து நம்ம முக்கால்வாசி எல்லாமே கவர் பண்ணி அல் ஷோ யூ அரவுண்ட். இப்போ வந்து நம்ம உள்ளே போகலாமா? நம்ம வண்டிக்குள்ளே வேனுக்குள்ளே வந்தாச்சு. நான் கண்டிப்பாக வந்து ஒரு வேன் டூர் தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் போட்டு தனியாக ஒரு வீடியோவை கேம்பர் வேன் டூர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று உங்களுக்கு இந்த காரை ஃபுல்லாக போகிறேன். பட் இப்போ வந்து நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
கீட்டோ ஹாய், எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி, எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். வந்து டக்கு 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 டக்குன்னு என்ன பண்ணிருக்கீங்க? ஓபன் தி ஃப்ரிட்ஜ். வாவ், என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஐ ஹவ் அரேஞ்ச் எவ்ரி திங். வைக்க வேண்டியது இங்கே ட்ரை ஐட்டம்ஸ். அங்கே ட்ரை ஐட்டம்ஸ் இங்கே வச்சுருக்கீங்க? அந்த கடைசியில் இது என்ன இருக்குது? இதில் கவ பர்சனல் ஸ்டஃப். அந்த கடைசி, ஓ மை காட், அது பாதி ஆட்டிய போட்ட ஐட்டம்ஸ். வாவ் கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பு பற்றி நான் கை தட்டுங்க. நம்ம வந்து ஒரு கேரவேனில் இருக்கோம், கேரவேனில் கேம்பிங் வேனில் சொல்லி கொடுத்துருக்கோம். அவங்க பண்ணது அவங்களே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. சொல்லணும் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு. லைஃப்ல வந்து கேம்பர் வேனில் சமைச்சிருக்கோம். தேங்க்ஸ் டு கீர்த்தி சொல்லியாகணும். சிக்கன் பண்ணியிருக்காங்க எனக்காக. ஸோ சிக்கன் அண்ட் அதே மாதிரி வந்து என்ன பார்ப்பா, ஒன் பாட்டே ஆல் சொல்யூஷனா? ஒன் பாட் சூப்பி பாஸ்தா. ஒன் பாட் சூப்பி பாஸ்தான் ஏதோ பண்ணியிருக்காங்க. நாட் பேட். சொல்லுவீங்க வாங்க. பட் ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் சூப் பாஸ்தானா, பாஸ்தா மாதிரி இருக்கணும், சீஸ் போட்டு சாஸ் போட்டு. பட் இவங்க வந்து வேறு மாதிரி இதை பண்ணியிருக்காங்க. நோ ப்ராப்ளம். வியா ஒரு சிக்கன் பார்த்தீங்கன்னா, சிக்கன் வந்து அப்பா இத்தனை நாளாச்சு. ஐயோயோ பாப்பாப்பா, ஐயோயோயோ இத்தனை நாளாச்சு இந்த சிக்கனை இப்படி சாப்பிட்டு. இவங்க நாக்கு செத்த சிக்கனை சாப்பிட்டு, ஐயோயோயோயோ அருமையாக இருக்குது சிக்கன். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சிக்கன். தேங்க்ஸ் டு கீர்த்தி ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் டின்னர். ஸ்டே டியூன்ட் கைஸ். இந்த வண்டியில் வந்து நாளைக்கு அந்த எலக்ட்ரிசிட்டி மாற்றுறது இப்படி என்ற, அதே மாதிரி இந்த கேம்ப் சைட்டில் வந்து உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் இருக்குது, டைனிங் இருக்குது, கிச்சன் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அதனால நான் காலைல காமிக்கணும். பிகாஸ் வெளியே வந்து ரொம்ப குளிருது, நான் வெளியே போக முடியல. அதனால தான் இட்ஸ் அரவுண்ட் 4 degrees அவுட் சைட். அதனால் வெளியே போக வாய்ப்பே கிடையாது. உள்ளே அமைதியாக கம்முக்கான்னு படுத்துக்கணும் இப்படியே. சரியா கீர்த்தி, தேங்க்ஸ் ஃபார் த டின்னர். Thank you. It's nice. நாளை காலைல உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் அன்டில் தென் இட்ஸ் பை பை ஃப்ரம் டியூ பாபா. தூங்கிட்டே இருங்க, நானும் தூங்கிட்டே வந்து உங்களை பார்க்குறேன்.